அங்கே வைக்கப்பட்ட பொழுது அங்கே நான் கேட்ட முதல் கேள்வி, எங்களுடைய நெசவுக்குடிகள் எங்கே இருக்கிறார்கள்? எங்களுடைய நெசவுக்குடிகள் எங்கே இருக்கிறார்கள்? நெசவாளி மக்கள் எங்கே இருக்கிறார்கள்? என் சமூகத்தினுடைய மாறுக்காத்த என் சமூகத்தினுடைய நாகரிகத்திற்கு அடித்த விதத்தினுடைய நெசவுக்குடிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டேன். அவர்களுடைய வாழ்விடங்களுக்கு சென்று அவர்களை பார்க்க ஆசைப்பட்டேன். எனவே ஒரு பட்டியல் கொடுத்தார்கள். அப்பொழுது நான் கேட்டேன் எங்கே கண்டாக்கி சேவை செய்கின்ற நெசவாளிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டேன். கண்டாக்கி சேவை, உங்களுக்கு தெரியும், சுங்கடி சேவை எங்கே செய்கிறார்கள், நிறைவே செய்கிறார்கள் எங்களுடைய நெசவுக்குடிகள். கண்டாக்கி சேவை செய்கின்ற நெசவாளிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டேன். ஏன் அப்படி கேட்டேன் என்று சொன்னால், நான் சிறுவனாக இருந்த பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்னுடைய கிராமத்திலே இது போன்ற குளிர்காலத்தில், குறிப்பாக இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே, மார்கழி மாதத்திலே, எங்கள் ஊரை ஒட்டி, எங்களுடைய கருவை ஒட்டி ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளத்திற்கு பேரே பெரிய குளம். அந்த மார்கழி காலத்திலே கடுமையாக குளிர் இருக்கு. கடுமையாக குளிர் இருக்கிற பொழுது நான் வழக்கமாக போட்டிக் கொள்வதற்கு போதை இருந்தாலும் கூட நான் என்னுடைய அம்மாவினுடைய கண்ணாக்கி சேலையை எடுத்து நான் துவர்த்திக் கொள்வேன். என்னுடைய அம்மாவினுடைய சேலையை எடுத்து துவர்த்திக் கொள்வேன். இந்த போர்வை கொடுக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் ஏதோ என்னுடைய அம்மா என்னை அரவணைத்திருப்பதை போல சிறுவனாக இருக்கின்ற பொழுது நான் என் அம்மாவினுடைய சேலையை நான் அப்படியே எடுத்து துவர்த்திக் கொள்வேன். என்னுடைய அம்மாவினுடைய அரவணைப்பு இருப்பதை போல எனக்கு இருக்கும் அந்த சேலை. Thank you.
இவ்வளவு